மாநாடு படத்துல நடிச்சிட்டு இருக்க சிம்பு அடுத்து விண்ணை தாண்டி வருவாயா படத்தோட ரெண்டாம் பாகத்துல நடிக்க இருக்காரு. கொரோனா ஊரடங்கு காலத்துல கார்த்திக் டயல் செய்த என் அப்படிங்கிற குறும்படத்துலையும் நடிச்சிருந்தாரு. தற்போது கொரோனா பாதிப்பு உச்சத்தை அடைஞ்சிருக்க நிலையில ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, மிகுந்த துயரமான நாட்களா இந்த சில நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு. டாக்டர் சேது, சிரஞ்சீவி சர்ஜா, சுசாந்த் சிங் ராஜ்புட் ஆகிய மூவருமே என்னோட அன்பிற்குரிய நண்பர்கள். இவங்களுடைய இழப்பு என்னை ரொம்பவுமே பாதிச்சிருக்கு. சினிமாவுக்கான இழப்பாக பார்க்குறேன், என்னோட நண்பர்களை இழந்துட்டது பேரிழப்பாக பார்க்குறேன். இவங்களோட ஆன்மா இறைவன் மடியில் இளைப்பார வேண்டிக்கிறேன். இழப்பால் துயருறும் மூவரோட குடும்பத்திற்கும் ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். எந்த ஆறுதலும் அவங்கள தேத்தி விடாது அப்படிங்கிறது எனக்கே தெரியும். என்னோட கண்ணீரும் இதயமும் உங்களின் இந்த நிலையை மீட்டெடுக்க வேண்டிக்கிட்டே தான் இருக்கும். இறப்பு ஒரு கலைஞனோட வெற்றியை நிறுத்தி விடாது. இதே போல் கொரோனா காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸோட சத்தம் இறப்பின் கதறல். கொரோனாவின் பாதிப்பில் மரணமடைந்த குடும்பத்துக்கும் என்னோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நோயை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம், தைரியமாக எதிர்கொள்ளுங்க. சுனாமி, காஜா புயல் அப்படின்னு எத்தனையோ இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றோம். நிறைய பேரோட வீடுகள் ஆசையாசையாக வாங்கிய கார்கள் தண்ணீரில் மூழ்கி போச்சு. சும்மாவா இருந்தோம், மறுபடியும் மீண்டெழலை, திரும்ப நிமிர்ந்து உக்காந்தோம். இந்த கொரோனா நமக்கு உதவி கொள்ள வழிவகுக்காமல் வீட்டிலையே முடக்கி போட்டிருக்கு. நேரடியாக உதவி செய்ய முடியாது, ஆனால் ஒருவருக்கொருவர் தைரியம் சொல்லுங்க. க்ளவுஸ், முகக்கவசம் அணிந்து சமூகத்தில் பரவி இருக்க இந்த கொரோனாவை இல்லாத நிலையை உருவாக்குவோம். மனபலம் கொண்டு கொரோனாவை விரட்டுவோம். நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்வது ரொம்பவுமே முக்கியம். நாம் நம்மளை இழந்துவிடக்கூடாது அப்படின்னா தைரியமாக இருக்கிறது மட்டுமே தீர்வு. எல்லாருக்கும் எல்லாரும் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி மனக்குழப்பத்தில் இருந்து வெளியில் எடுப்போம். அதுவே நாம் இப்போ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை. செய்வோம், இந்த இடரை தாண்டி நிலை பெற்று வெல்வோம் அப்படின்னு நடிகர் சிம்பு தெரிவிச்சிருக்காரு.